ரெண்டாவதாக நமக்கு சொல்லப்படுவது பேர் பலகைகள் முக்கியம் இல்லை. ஒற்றையாட்சியா சமஸ்தியா என்ற பேர் பலகைகள் முக்கியம் இல்லை, உள்ளடக்கங்கள் தான் முக்கியம். இந்த உள்ளடக்கங்கள் என்று பார்த்தால் சமஸ்திக்கும் ஒற்றையாட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வேறுபாடு என்னவென்றால், ஒற்றையாட்சி ஒரு ஒற்றையாட்சி நாட்டிலே இறைமை, அந்த நாட்டின் இறைமை ஒரு மையத்தில் மட்டும்தான் குவிஞ்சிருக்கும். அது பிரிக்கப்பட முடியாமல் ஒரு ஒட்டுமொத்த நாட்டின் இறைமை ஒரு மையத்தில் மட்டும்தான் குவிஞ்சிருக்கும். அந்த வகையிலே உதாரணத்துக்கு சிங்கள பிரதேசங்களுக்கு தனித்தனி இறைமைகளாக பிரிக்க முடியாத வகையிலே ஒட்டுமொத்த நாட்டுக்கும் கொழும்புலே, இலங்கையை எடுத்துக்கொண்டால் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் கொழும்புலே அரசாங்கம் தான் தீர்மானிக்கிற ஒரு நிலைமை தான் அந்த ஒற்றையாட்சி வெளிப்படுத்துகின்றது. வேறு உள்ளூராட்சி சபையில் இல்லாட்டி மாகாண சபையில் இருந்தாலும் கூட அந்த உள்ளூராட்சி சபையில் மாகாண சபையிலும் வந்து கொழும்பு விரும்பினபடி தான் நடந்து கொள்ளலாமே தவிர கொழும்பு விரும்பாட்டி அந்த மாகாண சபையோ உள்ளூராட்சி சபையோ எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை தான் அந்த ஒற்றையாட்சியின் இறமே ஒரு மையத்தில் குவிச்சிருக்கிறதை பிரதிபலிக்குது. சமஸ்தி அப்படி அல்ல. ஒற்றையாட்சி இறமே ஒரு மையத்தில் குவிச்சிருக்கிறதாக இருந்தால் சமஸ்தி அந்த நாட்டின் இறமே பல கோணமாக பிரிஞ்சு நிற்கும். மத்திய அரசுக்கு தனித்துவமான இறமை இருக்கும், அதே போல் பிரதேச அரசுகளுக்கும் பிராந்திய அரசுகளுக்கும் அந்த இறமைகள் பிரிஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கும். மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய இறமையே வேறு, மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய இறமைகள் முற்றிலும் வேறு. மத்திய அரசு மாநிலத்துக்குள்ளே நுழைய முடியாது, அதே போன்று மாநிலம் மத்திய அரசுக்குள்ளே நுழைய முடியாது. இது மிக முக்கியம். ஏனென்றால் சட்டத்தில் எந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒற்றையாட்சியம் சமஷ்டியம் பிரித்து பார்க்குற இல்லாட்டி அதை சரியான வகையில் வந்து விளங்கப்படுத்துகிறது, வேறுபாடுகளை விளங்கப்படுத்துகிறது இந்த இறமை என்ற விடயத்தை வைத்து. அந்த வகையிலே இந்த வெளிவந்திருக்கிற செப்டம்பர் 21ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கிற இந்த இடைக்கால வரவில் இறமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பக்கத்தில் முதலாவது சரத்து, முதலாவது பக்கத்தில் முதலாவது சரத்திலேயே இந்த நாட்டின் இறமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இலங்கையின்ற இறமையை பிரிக்க முடியாது, பிரித்து பார்க்க முடியாது. இப்போ ஒரு சிலர் நினைக்கலாம் இலங்கையின் இறமையை பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறது நாட்டை பிரிக்க முடியாது, இது ஒரு நாடாக மட்டும்தான் இருக்கலாம், நாட்டை பிரித்து விடக்கூடாது, பிரிவினைக்கு இடமளிக்க முடியாதுன்ற வகையில் தான் இந்த இறமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அது அப்படி அல்ல. ஏனென்றால் அந்த பக்கத்திலே, அந்த முதலாவது பக்கத்தில் மூன்றாவது சரத்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நாட்டை பிரிக்கிற சம்பந்தமாக இடமளிக்க முடியாதுன்ற விடயம் வேறையாக மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு மேலதிகமாக உள்ளடக்கங்களில் பின்னுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதுவரைக்கும் இலங்கைக்கு மூன்று அரசியலமைப்புகள் இருந்திருக்கு. இப்போ இருக்கிறது வந்து மூன்றாவது, வரப்போகிறது இந்த இடைக்கால அறிக்கை நாலாவது அரசியலமைப்பு தொடர்பாக தான் வெளிவந்திருக்கு. கடந்த மூன்று அரசியலமைப்பிலையும் இறமை தொடர்பாக இறமையை, இலங்கையின் இறமையை பிரிக்க முடியாதுன்ற எந்த ஒரு இடத்துலையும் சொல்லவில்லை. இந்த முன்வரவில் தான், இந்த இடைக்கால அறிக்கையில் தான் முதல் தடவையாக இறமையை பிரிக்க முடியாது என்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மிக முக்கியம். ஏனென்றால் இந்த இடத்துல போர் முடிஞ்சதுக்கு பிறகு தமிழர் இனியும் சட்ட ரீதியாக தங்களுடைய உரிமையை கோர முடியாத அளவுக்கு இந்த ஒற்றையாட்சி வரப்போகின்ற இடைக்கால அறிக்கை ஊடாக வரப்போகின்ற ஒற்றையாட்சி அரசியலமைப்பு இறுக்கமாக இருக்கிறதுக்கு தான் தென்னிலங்கை விரும்பியிருக்கு. ஆகவே இன்னொரு வகையில் எங்களுடைய மக்கள் ஏமாற்றப்பட போயினோம். எங்களுக்கு சொல்லப்படுது வந்து பேர் பலகைகள் முக்கியம் இல்லை, உள்ளடக்கங்கள் தான் முக்கியம் என்று. உள்ளடக்கத்திலேயும் வந்து மிக தெளிவாக இது ஒரு ஒற்றையாட்சியை வலியுறுத்துகின்ற ஒரு இடைக்கால அரசியலமைப்பாகத்தான் இது அமைந்திருக்கிறது என்றது
முதலாவது பக்கத்தில் முதலாவது சரத்தை நிரூபிக்கின்றது.